வீட்டில் ஏதாவது பெரியவங்க சொல்லுவாங்க நகையெல்லாம் போட்டு வெளியே போகாதீங்கம்மா அப்படின்னு. இது வந்து போட் ஃபார் மென் அண்ட் உமன். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரெண்டு பேர் வந்து அப்படியே கழுத்து பிடிக்கிறேன் வந்து என்ன ஃபோர்ஸில் பிடிக்கிறான் பாருங்க. அவரோட மூச்சுக்குழாயை பிடிக்கிறான், மூச்சுக்குழாய பிடிச்சோன்னு அவ்வளோதான் அவர் ஃபெயிண்ட் ஆகிட்டாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இதுதான் இந்த கேமரா, நீங்கள் பார்த்தா தெரியும், வைஃபை செக்யூரிட்டி இன்டோர் கேமரா 360 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கவரேஜ் கொடுக்கும் காய்ஸ். டில் பண்ணி பார்க்கலாம் காய்ஸ், நம்மளே வந்து பேன் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அக்சஸிங் எல்லாமே. எனக்கு ஒரு டூ வே கம்யூனிகேஷன் வேணும்னு தோணுச்சு. டூ வே கம்யூனிகேஷன் நான் இது வழியாக பார்த்து பேசிக்கலாம் டாக்டர். ஸோ அதுதான் மெயின் ரீசன் நான் மாட்டுறது. ஏதோ ஒரு டாக் வந்து இன்னொரு டாக் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நான் லைட்டாக சவுண்ட் கொடுத்தாலே போதும், எல்லா டாக்ஸுமே சைலண்ட் ஆயிடுவாங்க, ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. குழந்தைகளுக்கான கேர் டேக்கர் வந்து அந்த குழந்தைகளை வந்து ப்ராப்பராக பார்க்குறாங்களா இல்லை அவங்க வந்து ஏதாவது சம் அப்யூசஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் மைக்கு. இங்கே வந்து நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம், அதே மாதிரி இந்த வந்து ரீசெட் பட்டன் காய்ஸ். வாவ், இதுல வந்து மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. மோஷன் டிடெக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து உங்க இடத்த கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி டில்ட் பண்ணிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணும். குழந்தைய தூக்குறாம பாருங்க, இன்னும் அம்மா படுத்துக்கிட்டு இருக்காங்க, பட் எந்திரிச்சிட்டாங்க. இட்ஸ் ரியலி குட், எந்திரிச்சிட்டாங்க, உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவன் பாருங்க காய்ஸ் எவ்வளவு கூலா இருக்கானு. அவங்க தப்பு பண்ணனும் ஒரு ஃபீலே இல்லை அவனுக்கு. அவனாட்டுக்கு எடுத்து வண்டி எடுத்துட்டு போறான். டேய் என்னடா நடக்குது இந்தியால. இது வந்து ஆனா இன்டோருக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க, ஆனா நாங்க அவுட்டோருக்கும் யூஸ் பண்ணி பாத்துருக்கோம். உண்மையிலே செம குவாலிட்டியா இருக்கு. டூயல் ஆடியோ சிஸ்டம் இருக்கு, அதாவது வைஃபை போன்ல பாக்குறவங்க பேசுறது மத்தவங்களுக்கு கேட்கும், அந்த கேமரா மூலமா மத்தவங்களுக்கு கேட்கும். அந்த கேமரா யாரு விசிபிளா இருக்காங்களோ அவங்க பேசுறது வைஃபைல போன்ல யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கும் கேட்குது. இது வந்து மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. மோஷன் டிடெக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து உங்க இடத்த கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணி டில்ட் பண்ணிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணும். 360 டிகிரிக்கு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பாக்கலாம். நீங்க என்ன நடக்குது எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி ஆப் வழியாவும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆப்லயே வந்து நீங்க லைட்டும் ஆன் பண்ணலாம், என்னன்னு பண்ணிக்கலாம். நீங்க பாக்கலாம் இந்த இடத்துல வாட்ச் எனிவேர் லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் ரெக்கார்ட் ஃபுட்டேஜ். அதே மாதிரி இங்க போட்டுக்காங்க பாருங்க, ஆப் ரிமோட் கண்ட்ரோல், மோஷன் டிடெக்ஷன், டூ வே டாக் அண்ட் 360 டிகிரி கம்ப்ளீட் கவரேஜ். 360 டிகிரிக்கு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கவரேஜ் கொடுக்கும் காய்ஸ். இதோட மாடல் பாத்தீங்க அப்படின்னா V380. இதுல நல்லா ஸ்பெசிபிக்கா போட்டிருக்காங்க வைஃபை செக்யூரிட்டி இன்டோர் கேமரா, பட் நாங்க அவுட்டோருக்கு யூஸ் பண்றோம். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க காய்ஸ். சாதாரண ஒரு ஹோல்டர் மாதிரி தான் இருக்கு. இது சாதாரண ஹோல்டர் கிடையாது காய்ஸ், இது வந்து அந்த காலத்துல வந்த பல்பு கிரே ஹோல்டர். ஸ்க்ரூ டைப், ஸ்க்ரூ டைப். இப்போ வந்து அப்படியே நாப் டைப் மாதிரி இருக்கும். அந்த காலத்துல பல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்ல தான் காய்ஸ் இருக்கும். இப்ப கேமராவை பார்ப்போம். யா, இதான் அந்த கேமரா காய்ஸ். இந்த இடத்துல ஸ்க்ரூ மாடல்ல கொடுத்துருக்காங்க, நீங்க பாக்கலாம். அதே மாதிரி இதான் கேமராவோட லென்ஸ். இது வந்து 2 மெகா பிக்சல், 1080p ரெக்கார்ட் ஆகும். 720p நீங்க ஆப்ஷன் மாத்திக்கலாம். அதே மாதிரி இங்க லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க காய்ஸ். இன்ஃப்ராரெட் லைட்டும் இருக்கு, அதே மாதிரி எல்இடி லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதுல. இது வந்து என்ன அப்படின்னா லைட் வந்து நீங்க வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஆப்ஷனும் நீங்க மாத்திக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதான் மைக்கு. இங்க வந்து நீங்க மெமரி கார்டு போட்டுக்கலாம், அதே மாதிரி இந்த வந்து ரீசெட் பட்டன் காய்ஸ். இப்படி பாத்தீங்க அப்படின்னா மேல பாத்துக்கிட்டு இருக்கு. இது அப்படியே டில்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழ வரைக்கும் போவோம். இப்போ பாத்தீங்கன்னா கீழ வந்துருச்சு. கவரிங் ஆங்கிள் இந்த பக்கம் ஃபோக்கஸ்ல இருக்கு அப்படின்னா நீங்க இப்படி டில்ட் பண்ணி பாருங்க, திரும்ப அதே ஆங்கிளுக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உள்ள இருந்து எதாவது பேசும்போது இது வழியா வந்து மத்தவங்களுக்கு கேட்கும். இந்த கேமரா நாங்க எவ்வளவு வாங்கணும் பாத்தீங்கன்னா 1427 ருபீஸ். 1400 ருபீஸ்க்கு வந்து இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது வந்து ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா, 1080p ரெசல்யூஷன்லயும் பாக்கலாம், அதே மாதிரி 720p ரெசல்யூஷன்லயும் பாக்கலாம். எங்கேயாவது ஒரு பிசினஸ் ட்ரிப்போ இல்ல ஒரு ஃபேமிலியோட டூர் போனாலும் உங்க வீட்டை வந்து இதை வைஃபை மூலமா பாத்துக்கலாம். இதை வந்து நாங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றோம் அதை காமிக்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து இந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜும் உங்களுக்கு காமிக்கிறோம் காய்ஸ். அதையும் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போறேன். நான் ஏற்கனவே வயரிங் லைன் கொடுத்து வச்சிருக்கோம் நாங்க. சரி விவேக், உன்கிட்ட தான் ஏற்கனவே 4 சிசிடிவி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இது எதுக்கு? இல்லடா, அது ஆக்சுவலா என்ன அப்படின்னா அது வந்து 6th கேமராஸ். அது வந்து 360 டிகிரி இல்லைன்னா ஒரு 180 டிகிரி மூவ்மெண்ட் கிடையாது. பட் இது வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நான் நடுவில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வெளியே போறேன் அப்படின்னா டாக்ஸ் வந்து என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க இந்த பசங்களை பாருங்க காய்ஸ், என்ன எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மைதான், அங்க வருங்க வாழை எவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்கீங்க.
எனக்கு ஒரு டூ வே கம்யூனிகேஷன் வேணும்னு தோணுச்சு. டூ வே கம்யூனிகேஷன், இது வழியாவே பார்த்து பேசிக்கலாம் டாக்டர். ஸோ அதுதான் மெயின் ரீசன் நான் மாற்றுறது. நம்ம குரல் கேட்டாலே டாக்ஸ்க்கு எப்பயுமே ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். மறக்காம விபு விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா கேட்டுச்சு கிளாரிட்டி பார்க்கலாம் அந்த கலர் ஆஃப் பண்ணி செஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் ஆட்டோ ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். திரும்ப பழைய மாதிரி நம்ம பின்னால் டில்ட் பண்ணிக்கலாம். நம்ம டாகை வந்து ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம் காய்ஸ். ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் காய்ஸ் கிளாரிட்டி. டாக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க மொக்கட்டு எல்லாமே பார்க்கலாம். இது வந்து நான் ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னா நைட் 1:30 பார்க்கலாம். அங்கிட்ட இங்கிட்ட விளாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு டாக் வந்து இன்னொரு டாக் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நான் லைட்டாக சவுண்ட் கொடுத்தாலே போதும், எல்லா டாக்ஸுமே சைலண்ட் ஆயிருவாங்க. ஒரு செகண்ட் யோசிப்பாங்க, ஐயோ இவன் எங்கிருந்து பேசுறான் அப்படின்னு. இது உண்மையிலே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு காய்ஸ். இதை பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரகையா கிடைச்சிருக்கோம் காய்ஸ். நீங்களுமே உங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்க போறீங்க அப்படின்னா தாராளமா இந்த மாதிரி வாங்குங்க. சோ இந்த சிசிடிவி கேமராவோட பெனிஃபிட்ஸ் பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடலாம்னு இருக்கேன், ஓகேவா? இந்த சிசிடிவி கேமரா வந்து ஒரு வீட்டு பாதுகாக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லாம இது பர்சனலா இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்ல போனா, ஒரு பெட் பேரண்டோ இல்ல கை குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸோ அவங்களால வந்து ஜாபுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களால வந்து அவங்க பெட்ஸையோ இல்ல அவங்க குழந்தைகளையோ பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சோ அந்த டைம் இந்த மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவோ அவங்க வீட்டுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா இதுல மோஷன் சென்சர் இருக்கு. அவங்க பப்பியோ இல்ல கேட்டோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம்க்கு போறாங்க அப்படின்னா இந்த கேமரா தானாவே டேர்ன் ஆகும். குழந்தைங்களும் அதே மாதிரி தவண்டு தவண்டு எங்கிட்டாவது போய் ஏதாவது பண்ணுறாங்க. இல்லை குழந்தைகளுக்கான கேர்டேக்கர் வந்து அந்த குழந்தைகளை வந்து ப்ராப்பராக பார்க்குறாங்களா இல்லை அவங்க வந்து ஏதாவது சம் அப்யூசஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். காய்ஸ் இதோட ஒரு சூப்பர் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவில் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுவரையும் ரெக்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மொபைலில் ஆப் மூலயமாவும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆப் மூலயமா ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே ஸ்டோரேஜ் ஆயிரும். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை காய்ஸ், இது வந்து ஒய்ஃபை கண்ட்ரோலில் இருக்கு. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அது வந்து சிம் கார்டு கண்ட்ரோல், 4G சிம் கார்டு கண்ட்ரோல். இதில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாப்ல அப்போ வந்து டேடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு உங்க டாக்ஸோ இல்ல கேட்ஸோ ஆட முடியாது. அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு வெளியே கூட இதை ஹோல்டர்ல மாட்டிக்கலாம் காய்ஸ். மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு யார் வராங்க போறாங்க முதல்ல கூட ஆப்வியஸா எல்லாமே இதுல நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நிறைய பேரோட டாய் பிரீட்ஸ் எல்லாம் யாராவது தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி டயத்துல இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கேமரா உங்களுக்கு இருக்கிறது நல்லது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, பிரதர் யார் வீட்டுக்கு வராங்க போறானே தெரிய மாட்டேங்குது பிரதர். அதே சமயத்துல யாரா வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா நம்பி கதவு திறக்கலாமா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் அவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம 90s அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து நீங்க இது மாட்டினீங்க அப்படின்னா உண்மையிலே பயங்கர எஃபெக்டிவ் காய்ஸ். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தா யார் வராங்க யார் போறான்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்கனாலுமே சப்போஸ் யாரா வராங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் ஆகி உங்களுக்கே நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுக்குற அந்த ஆப்ஷன் இருக்கு. சிசிடிவி மாத்துறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இருக்கு. இது எல்லாமே நடந்தது இந்தியால தான். சோ நீங்க பாருங்க, இது ஒரு ரோ ஹவுஸ்னு சொல்லலாம். இங்க வந்து திருடன் வந்திருக்காங்க. ஒவ்வொரு வீடா என்டர் ஆகி பாக்குறாங்க காய்ஸ். எந்த வீடு வந்து யாருமே இல்லைன்னு பாக்குறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆயிடுறாங்க உடனே. இதுல என்ன ஹைலைட்னா ஒருத்தையும் கூட ட்ரெஸ் போடல, சாரி ஷர்ட் போடல. என்ன ஒரு ட்ரிக்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஓடும் போது எவனா ஷர்ட் பிடிப்பாங்கன்னு நினைச்சிட்டானுங்களா எனக்கு தெரியல. போகும்போது பக்கத்துல ஒரு கட்டை எடுத்து அடிச்சாலே போதும் இவனுங்களுக்கு சுருண்டு விழுவானுங்க. என்ன நாலேஜ்ல இருக்கானுங்கன்னு தெரியல. பட் இந்த மாதிரி நிறைய நடக்குது காய்ஸ். ஸோ பார்த்து சேஃபா இருங்க. சிசிடிவி வைக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்களான்னு. அதுக்கப்புறம் மெதுவாக வந்து கார் டயர் ஆட்டையாக போட்டுருக்கு வந்திருக்காங்க காய்ஸ். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டயர் எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க செகண்ட்ஸில் விற்றாங்கன்னா 3000 ரூபா வரும். 3000 to 4000 ரூபா, ஏன்னா புது டயர் வந்து 4000 ரூபா தான். ஒரு பாதி ரேட்டுக்கிட்ட கூட 2000 ரூபாய் வரும். அந்த 2000 ரூபாய்க்கு கூட திருடுறதுக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பொறுமையாக பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். என்னமோ அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு என்னமோ எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க.
கழட்டிலாம் முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பாருங்க, கேட் திறக்கிறதே மெதுவா பொறுமையா திறந்துட்டு அதுக்கப்புறம் டயரை மெதுவா வெளியே தள்ளி விடுறாங்க அந்த ஆப்போசிட் சைடுக்கு. பரவாயில்ல கைஸ், ரொம்ப விவரமா இருக்காங்க. கதவும் ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா யாராவது வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறாங்க, எட்டி பாக்குறாங்க அப்படின்னா கதவு மூடி இருக்கிற பார்த்தா திரும்ப வீட்டுக்குள்ள போயிருவாங்களா. ரொம்ப ஓவர் காய்ஸ். அடுத்து இதை பாருங்க காய்ஸ், இதான் இருக்கலே பெரிய ஹைலைட். ஒரு பையன் வரான், அங்கிட்டு இங்கே திரும்பி பாக்குறேன் யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு. இல்லைன்னு உடனே பைக்கை தான் பாக்குறாங்க. ஸோ இந்த பைக் என்னன்னு பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் பைக்கு. டூ பேட் காய்ஸ். ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கை எப்படி ஓபன் பண்றான்னு பாருங்க. ஓ மை காட், ஒரு மீதி தான் மிதிச்சிருக்கான். ஹேண்டில் இந்த சைட் லாக் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பொறுமையா அங்கிட்டு திரும்பி பாக்குறான் பாருங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்பி வெளியே எடுத்துட்டு போறான். உண்மையிலே ரொம்ப 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 மோசம் காய். சிசிடிவி இருந்ததுனால தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்ல அப்படின்னா இது கிடையவே கிடையாது. இது வந்து கேரளால நடந்த இன்சிடென்ட். இது நிறைய பேர் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நைட் நேரத்தில் ஒருத்தவங்க உட்காந்து வாசிச்சுட்டு இருக்காங்க, கழுத்தை போட்டு இறுக்கி. காய்ஸ், இந்த இன்சிடென்ட்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு. கோவம் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் அவங்க வந்து திரும்பி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த ஆப்போசிட்டில் திருடவுன்னு பாருங்க, அருவாள் எடுத்து வீசுகிறான். திஸ் இஸ் ரியலி பேட். அண்ட் இப்படியும் ஆளுங்க இருக்காங்க காய்ஸ். ஒரு 10 ரூபா இருந்தாலும் திருடுறதுக்கு நிறைய பேர் வரதா செய்வாங்க. ஸோ சேஃபாக இருக்கா பாருங்க நீங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் நடந்திருக்கு. பூட்டி இருக்க வீட்டில் ஒருத்தர் வந்து திருட வரா, நோட்டம் விடுறான், யாராக இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன டைப் ஆஃப் பூட்டுன்னு பார்க்குறான், சுற்றி பார்க்குறான், ஏதாவது ஆப்ஷன் இருக்கா வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்குன்னு. நீ கரெக்டாக ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அவன் கதை திறந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டிருக்கான். என்னமோ அவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த மாதிரி. ஐயோ ஐயோ, டூ பேட், ஏதோ ஒன்று. பட் இதுதான் கைஸ் நம்மளோட பெரிய அட்வான்டேஜ். சிசிடிவி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மாட்டிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்தைங்கள வீட்டுக்கு வெளியே விடாதீங்க அப்படின்னு. இது நார்த் இந்தியாவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட்டில் அம்மா ரெண்டு பிள்ளைங்க படுத்திருக்காங்க. அண்ட் ஒருத்தர் வந்து நோட்டை விடுறான், அவங்க பயங்கர டீப் ஸ்லீப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய பார்த்துட்டு திரும்பியும் போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரான் பாருங்க. எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த குழந்தைய தூக்குறதுக்காக பிளான் போடுறான். எப்படிலாம் யோசிக்கிறான் பாருங்களேன். அந்த ஷீட்டை விரிக்கிறான். நோ 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 நோ, குழந்தைய தூக்குறான் பாருங்க. இன்னும் அம்மா படுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் எந்திரிச்சிட்டாங்க, இட்ஸ் ரியலி குட். எந்திரிச்சிட்டாங்க, உடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவனு பாருங்க காய்ஸ் எவ்வளோ கூலாக இருக்கான்னு. அவங்க தப்பு பண்ணணும்னு ஒரு ஃபீலே இல்லை அவனுக்கு. அவனாட்டுக்கு எடுத்து வண்டி எடுத்துகிட்டு போகிறான். டே, என்னடா நடக்குது இந்தியாவில்? ஆனால் காய்ஸ், சிசிடிவி இருந்தாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ணிலே படுது. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் காய்ஸ், வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கீங்க இல்லை ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னா 4 பேர் 5 பேர் திருட்டு வராங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டம் காய்ஸ். நம்மளுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. 10 பேர் இல்லை 20 பேர் வந்தாலும் ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிடலாம். பட் என்னைக்கு இருந்தாலும் சேஃபாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது டேப் இருக்குது, அதில் தண்ணி ஒழுகுதுன்னா தயவுசெய்து வந்து டேங்க்கு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, தண்ணி அது வாட்டுக்கு ஓட விடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் மூடி இருக்கீங்களா இல்லையான்னு. திடீர்னு தண்ணி ஒழுகுதுன்னு சொல்லிட்டு நீங்களா வெளியே வந்து மூட வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து அதான் நடந்திருக்கு. இதுவுமே கேரளான்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. கேரளாவா தமிழ்நாடுன்னு தெரில. பட் சம்வேர் இன் இந்தியா, இந்தியா 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 வந்து நம்ம நாடு தான். ஸோ வி ஆர் இந்தியன்ஸ். ஸோ பி சேஃப் காய்ஸ். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஒரு டேப்பை மூடுற டைம் அமீஸ் டைமே கொடுக்கலாமே, ரெண்டு பேர் அடிக்கிறானுங்க. ஓ மை காட், அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. திஸ் இஸ் ரியலி நாட் சேஃப். பட் சிசிடிவி இருந்ததுனால தான் இது கண்டுபிடிக்க முடிஞ்சது. அண்ட் இருக்கிறதுல இதான் காய்ஸ் நான் ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயங்கள். வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க நகையெல்லாம் போட்டு வெளியே போகாதீங்கம்மா அப்படின்னு. இது வந்து போட் ஃபார் மென் அண்ட் உமன். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, ரெண்டு பேர் வந்து அப்படியே கழுத்து, டே ஏ ஏ ஏ, அவன் பிடிக்கிறேன் வந்து என்ன ஃபோர்ஸில் பிடிக்கிறான் பாருங்க. அவரோட மூச்சுக்குழாயை பிடிக்கிறான். மூச்சுக்குழாய பிடிச்சோன்னு அவ்வளோதான், அவர் ஃபெயிண்ட் ஆகிட்டாரு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் பாக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்குறாங்க. அவர் பாடியில் மூவ்மெண்ட்டே இல்லை காய்ஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா என்றைக்குமே கோல்டாக இருக்கட்டும் இல்லை பர்ஸில் காசே வச்சிருக்கனாலும் கம்மியாக கொண்டு போங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு ஷோ ஆஃப் பண்ணணும் தேவையே கிடையாது. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சென்சார் நடக்கும். அப்பப்போ உங்களை சுற்றி பாருங்க, யாரும் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு. பண்ணுறது ரொம்ப நல்லது காய்ஸ். சிசிடிவியோட பர்பஸே இதுதான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க. இது இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே அகப்பட்டுருவான். வாங்குறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாங்குற வெப்சைட்டோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழ போறேன், நீங்க பாருங்க. அந்த கம்பெனி பேர் வந்து சன்ரைஸ் அண்ட் கோ. நமக்கு என்ன சன்ரைஸ் அண்ட் கோ ஸ்பான்சர் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்ல, பிற எதுக்கு அவங்க பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு? ப்ராடக்ட் நல்லா இருக்கு கைஸ், அதுக்காக வேணா நாங்க இந்த பேரை வந்து சொல்றோம். எனக்கு வந்து தாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் அப்படின்னு இருக்கிற கேரக்டர் நான். அதனாலதான் இவன் கிளாஸ் விட்டு வெளியே போகும்போது என்னையும் இழுத்துட்டு போயிருவான். மிஸ் மிஸ் இவனும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். அடுத்து இன்னும் இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் ஆகும் இருக்கட்டும், இன்னும் குவாலிட்டியான வீடியோஸ் நிறைய பாப்போம். பை பை.